ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உட் ஸ்டவ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த உட் ஸ்டவ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இந்த ஸ்டவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸோட ரேட் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இந்த டைமில் இந்த அடுப்பு நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு இல்லத்தரசிக்குமே கிடைச்ச வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 5 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் 3 வேளைக்கும் சமைச்சிடலாம். இதில் சுத்தமாக புக வராது, கறியும் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த உட் ஸ்டவ்வை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் என் தம்பி தான் இந்த ஸ்டவ் வாங்கியிருந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டவ்வு, அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த உட் ஸ்டவ்வோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டவ். இதை வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா 4 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு பேக் இருந்துச்சு, அந்த பேகுக்குள்ளே ஒரு ரெகுலேட்டர் இருந்தது. அந்த அடுப்புக்குள்ளே இன்னொரு பொருள் இருந்துச்சு, அதை பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. இதோட பேர் வந்து ப்ளோயர் ஆம். இதுதான் இந்த அடுப்புக்கு உயிர் கொடுக்குது, அதனாலேயோ என்னமோ இதை பக்காவாக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த உட் ஸ்டவ்வோட ப்ளோயர் ஆமையும் அந்த ரெகுலேட்டரையும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த அடுப்புக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் இந்த ப்ளோயர் ஆமை இப்படி கனெக்ட் பண்ணிடுறாங்க. ரெகுலேட்டரில் 2 ஒயர் இருக்குது, அதில் ஒரு ஒயர் வந்து கரண்ட்டோட கனெக்ட் பண்ணுறாங்க, இன்னொரு ஒயர் வந்து ப்ளோயர் ஆமோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ப்ளோயர் ஆம்ல ஒரு ஃபேன் இருக்குது, அது மூலமாக காற்று அடுப்புக்குள்ளே போகுது. அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ரெகுலேட்டர் தான். இதில் ஸ்லோ, மீடியம், ஹைன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை ஹையில் வச்சுட்டு உள்ளே கை வச்சு பார்த்தா காற்று வருது. விறகடுப்பு நல்லா எரியறதுக்காக நாம் ஒரு கொலா வச்சு ஊதி அதை நல்லா எரிய வைப்போம். அதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே மெஷின் மூலமாக காற்று அந்த அடுப்புக்கு போகுது. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்புக்குள்ளே விறகு போட்டுக்கலாம். இதுக்குள்ளே போடுற விறகோட சைஸ் வந்து உங்கள் விரல் அளவு இருந்தால் போதும். நாங்கள் சும்மா சின்ன சின்ன குச்சி தான் உடச்சி போட்டோம். இதுக்காக பெரிய பெரிய விறகெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, மரத்துக்கு கீழே கிடக்கிற சின்ன சின்ன குச்சியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்குள்ளே ஒரு சின்ன சின்னதாக 10 குச்சி உள்ளே போட்டோம். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கற்பூரத்தை கொளுத்தி உள்ளே போட்டுட்டோம். இது கொஞ்ச நேரத்திலேயே நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி தீயை நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம், கம்மி ஆக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு எவ்வளோ நேரத்தில் சூடாகுதுன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். கேஸில் தண்ணி கொதிக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சுன்னா இந்த அடுப்பில் 5 நிமிஷத்துலேயே கொதிச்சிருது. நீங்கள் கேஸில் 1 ஹவரில் குக் பண்ணிங்கன்னா இந்த அடுப்பை யூஸ் பண்ணும்போது 1/2 ஹவர்லேயே குக் பண்ணிடலாம், அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது. மழை நேரத்தில் ஈரமாக இருக்கிற விறகு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், விறகு தண்ணியில் நனைச்சிட்டு போடுறாங்க, அது நல்லாவே எரியுது. விறகு எவ்வளோ தண்ணியில் நனைச்சி போட்டாலுமே அந்த விறகு நல்லாவே எரிஞ்சுது. நிஜமாகவே இந்த அடுப்பு மழை, வெயில், பனி எல்லா காலகட்டத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாதாரணமாக விறகடுப்புனாலே நிறைய புகை வரும், கண் எரியும், பாத்திரத்தை சுற்றி நிறைய கறி பிடிக்கும். ஆனால் இந்த அடுப்பில் சுத்தமாக புகை இல்லை, கொஞ்சமாக தான் கறி பிடிக்குது. அந்த கறியை கூட ஒரு துணியை வச்சு தொடச்சா ஈஸியாக போயிடுது. கண்டிப்பாக இந்த அடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நெக்ஸ்ட் டே இந்த அடுப்பில் என்னோடய தம்பி ஒய்ஃபு சிக்கன் குழம்பு பண்ணாங்க. மண் சட்டியில் செஞ்சாங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண மண் சட்டியில் நிறையாவும் கறி பிடிக்கலை. ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ண முடிஞ்சுது. இந்த அடுப்பை நம்ம வெளியில் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணுற கரண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 12 volts தான். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் சமைச்சிங்கன்னா கூட 1 யூனிட் தான் உங்களுக்கு கரண்ட்டு செலவாகும். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைச்சு முடித்த உடனேயே நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளோயராம கழட்டிடணும். இல்லைன்னா அந்த அடுப்பில் உள்ள அந்த ஹீட்டு அந்த ஹோல் வழியாக ப்ளோயராமுக்கு வந்துடும். அதில் உள்ள ஃபேன் உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால் எப்பொழுதுமே சமைச்ச உடனேயே அந்த ப்ளோயராம நீங்கள் கழட்டி வச்சுடுங்க. குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக அந்த அடுப்புக்கு அடியில் பார்த்திங்கன்னா சாம்பல் இருக்கும். இந்த சாம்பலோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சாம்பலை கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இந்த சாம்பலை நீங்கள் யூஸ் பண்ணி பாத்திரம் விளக்குனீங்கன்னா பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வுட் ஸ்டவ் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுப்பு லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இதில் சுத்தமாக புகை இல்லை, கறி ரொம்ப கம்மியாக பிடிக்குது, நல்ல சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது, அதனால் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். இப்போ கேஸ் விற்கிற விலையை இந்த அடுப்பில் சமைக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணோன்னா 80% நமக்கு செலவு கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த அடுப்பு ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.